KFC kitchen இன்னைக்கு வந்து red rose milk செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் 10 ரோஸ் பூ எடுத்துக்கிறேன் red color இது ஒரு பவுல்ல சக்கரை எடுத்துக்கிறேன் பாருங்க ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் அதுல வந்து பாருங்க தண்ணி நல்லா நமக்கு கொதி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம களிர் வச்சிருக்கோம் இல்லீங்களா 10 ரோஸ் அத வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் नम्बर रोसल ना कलर चेंज आटल नम्बर और करंटी इप्लीटल नम्बरकल பாருங்க இந்த மாதிரி கலர் நமக்கு வந்திருக்கு இப்போ நம்ம இது கூட வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளவு சக்கரை தேவையோ அவ்வளவு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க சக்கரை சேர்த்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணலாம் நல்லா mix பண்ணி விடலாம் பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா வந்திருக்கு நமக்கு நேச்சுரல் கலர் கிடைச்சிருக்கு பாருங்க பாருங்க இது நல்லா நமக்கு கொச்சின் இருக்கு ஆனா இது வந்து ஒரு பதத்துக்கு நமக்கு வரணும் ஒரு பதனா ஒரு கம்பி பதத்துக்கு வந்தா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த பதத்துக்கு போதும் இப்போ நம்ம இத ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம் ஆற விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிரப்ப ஊத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம பாலை காச்சி ஆற வச்சினிருக்கோம் அதையும் இது கூட mix பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கலர் தேவனா இன்னும் கொஞ்சம் அந்த சிரப்ப ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ mix பண்ணிரலாம் நீர் ரோஜாலியும் செய்யலாம் நாங்கள் வந்து ரெட் ரோஸில் செஞ்சால் எப்படி இருக்கோன்னு நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் செஞ்சோம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது சிம்பிளான 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் நாங்கள் வந்து ஐஸ் யூஸ் பண்ணல நீங்கள் வேணுந்தால் ஐஸ் கியூப் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்